எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். நீங்கள் பார்த்துட்ருக்க மெனோரா சேனல். என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஸ்பின்ஸ் பிபி க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி உள்ள ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட நேம் ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேனலில் போய் ரீச் பண்ணலாம். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எல்லா மேக்கப் வீடியோஸும் இனி உள்ள நாட்களில் எல்லா ஃப்ரைடேஸும் அந்த சேனலில் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் ப்ராடக்ட்டு, ஸ்பின்ஸ் பிபி க்ரீம். இது இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பேக்கேஜிங் கொடுத்துருக்குறாங்க. 15 கிராம் ப்ராடக்ட்டு 55 ரூபீஸு கொடுக்குறாங்க. 55 ரூபாய்க்கு இது கிடைக்கும். லோக்கல் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரம் ப்ராடக்ட்டு இப்படி தான் இருக்கும். ரோஸ் கோல்டில் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக அந்த பேக்கேஜிங் கொடுத்துருக்குறாங்க. 55 ரூபீஸுக்கு இந்த அளவு நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல சூப்பராக பார்க்குறதுக்கு அழகான பேக்கேஜிங் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு ப்ராடக்ட்டு தான் முக்கியம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்குறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்பின்ஸ் பிபி க்ரீமை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுது, ஃபேர்னஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் உள்ள டீட்டெயில் நான் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இதில் உள்ள ட்ரூத்தை நான் நெக்ஸ்ட் வந்து சொல்லுவேன். சரியா? 2 மடங்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கிடைக்குது. நம்மளோட டார்க் ஸ்பாட்டை கவர் பண்ணுது. சன்னுக்கிட்டேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதோட டெக்ஸ்சர் வந்து வெல்வெட்டி ஸ்மூத் சாஃப்டான டெக்ஸ்சராக இருக்குது. நம்மளோட ஃபேஸில் இந்த அப்ளை பண்ணுறதுனால ஈவனான நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்குது. ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைச்சி 2 மடங்கு நம்மளோட ஸ்கின்னு பார்க்குறதுக்கு பிரைட்டாக க்ளோவாக தெரியும். இது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்டு, பிளம்மிஷ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடும் அப்படின்னுலாம் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஸ்க்ரூ டைப்பாக கொடுத்துருக்குறாங்க. சின்ன ஒரு ஹோல் கொடுத்துருக்குறாங்க ப்ராடக்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கு. எவ்வளோ தேவையான அளவு எடுக்கணுமோ அவ்வளோ கண்ட்ரோலாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்மாலான ஹோல் தான் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த பிபி க்ரீம் வந்து லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும். எல்லோன்னு சந்தனம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நேரம் எந்த ஒரு எல்லோ சாண்டலும் எல்லோவும் கலந்த ஒரு கலர் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்டை இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிற நேரம் ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக ரொம்ப வெல்வெட்டியாக இருக்குது. அது வந்து ட்ரூத். ஓகேவா? இது பாருங்கள், கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. இந்த ஹேண்டை பாருங்கள், இந்த ஹேண்டை பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு கரெக்டாக தெரியும். ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகுது, நல்லபடியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க முடியுது. நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சர் இருக்குது. இனி நான் இதில் கொடுத்துருக்குறதுல இதெல்லாம் ட்ரூத்து, எனக்கு ஒர்க் ஆனதை வச்சு நான் சொல்லுவேன். ஓகேவா? இந்த க்ரீமை நம்மளோட முகத்தில் யூஸ் பண்ணுற நேரம் நம்மளோட ஸ்கின்னு வந்து பிரைட்டாக தெரியும். அதாவது பிரைட்டுன்னு சொல்கிறது நிரந்தரமான பிரைட்டு கிடையாது. இந்த க்ரீம் அப்ளை பண்ணின உடனே பாருங்கள், பிரைட்டாக கலர் தெரியுது. பாருங்கள், ரெண்டு ஹேண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்டில் வந்து அந்த க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால, அதாவது அந்த க்ரீமோட கலர் வந்து கொஞ்சம் எல்லோ கலந்த ஒரு சாண்டல் கலராக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணுற நேரம் ஒரு ஒயிட் காஸ்ட் மாதிரி, இது ஒயிட் காஸ்ட்டில் ஒரு எல்லோ கலந்த சாண்டல் கலரில் ஒரு டெக்ஸ்சரை வந்து அது அப்படியே கொடுத்துருது. அதனால நம்மளோட ஃபேஸ் எப்படி தெரியும்னா பிரைட்டாக தெரியும். உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் மிரரில் பார்க்குறீங்க, அப்போ ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரிஞ்சது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரைட்னிங் எஃபெக்டை கொடுக்குது. இது வந்து ஃபேர்னஸ் க்ரீம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த அளவு இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலை. ஒரு ஃபேர்னஸ் க்ரீம்னு சொல்கிறது ரெகுலராக நம்ம டெய்லி யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டா தான் நமக்கு அதில் உள்ள ரிசல்ட் வந்து தெரியும். அந்த அளவு நான் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து இது ரிவ்யூ பர்பஸுக்காக ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? டெமோக்கு ஒரு முறை யூஸ் பண்ணினேன், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முறை யூஸ் பண்ணியிருக்கிறேன். டார்க் ஸ்பாட்டை கவர் பண்ணுது, பிளம்மிஷையும் கவர் பண்ணுது அப்படின்னு. டார்க் ஸ்பாட்டை கவர் பண்ணாது, பிளம்மிஷையும் கவர் பண்ணாது. எனக்கு பண்ணலை, பிளம்மிஷ் எனக்கு இல்லை, டார்க் ஸ்பாட் இருக்குது, கவர் பண்ணலை. ஓகேவா? சன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த அளவு சன் ப்ரொடெக்ஷன், அதாவது SPF ஒரு ரேஞ்ச் இருக்குது. நம்ம 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், அதுக்கு மேலே ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் இதில் எவ்வளவோ அப்படின்னு கொடுத்துட்டுல, ஆனால் சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த க்ரீமை யூஸ் பண்ணுற நேரம் ஒரு ப்ரைமரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா,
இதோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் சிலிக்கான் பேஸ்டு டெக்ஸ்சராக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிப்போம்ல, அந்த டைமில் வந்து நமக்கு இப்படி தொட்டு பார்க்குறனா ரொம்ப பாலிஷாக இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குது. ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக மேக்கப்பை தக்க வச்சு கொள்றதுக்குள்ளே ப்ரைமராக இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் லுக்குக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்ல ஃபேர் ஸ்கின் உள்ளவங்களாக நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் ஸ்கின்னில் உங்களுக்கு டார்க் ஸ்பாட் இல்லை, எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் இல்லை, ஸ்கின்னு நார்மலாகிட்டே பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல ஃபேராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரீம் பெஸ்ட்டாக இருக்கும். இது டார்க்கு ஸ்கின் டோனுக்கு யாருக்குமே நல்லா இருக்காது, வேறு ஷேட்ஸும் வந்து இதில் இல்லை. டார்க்கு ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணுனா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் காஸ்ட் அதிகமாக, ரொம்ப அதிகமாக தெரியும். ரொம்ப ஃபேர் ஸ்கின் உள்ளவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் இதில் எந்த கவரேஜ் எதுவும் எதிர்பார்க்காதுங்க, ஜஸ்ட் ஒரு பவுடர் அப்ளை பண்ணினது மாதிரின்னே நினச்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை அதுக்கு மேலே அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக தொட்டு பார்க்குறனா ரொம்ப பாலிஷாக நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்குது. ஆனால் நல்ல ப்ராடக்ட் தான், ஆனால் நீங்கள் கவரேஜ் எதிர்பார்க்காதீங்க, வேறு எந்த பெனிஃபிட்டும் எதிர்பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவாக, அதுவும் ஃபேர் ஸ்கின் உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஸ்கின் டோன் உள்ளவங்க ரொம்ப குறைவான அமௌண்ட் எடுங்க. இந்த டியூப்பில் அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்து இப்படி ஃபேஸில் நிறைய நிறைய வச்சுட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ அள்ளி தேய்ச்சது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி செய்யாதீங்க. கொஞ்சமாக உங்களோட ஹேண்டில் எடுத்து ஃபிங்கரை வச்சு லைட் டாட் டாட்டாக வச்சுட்டு நல்லபடியாக பிளெண்ட் பண்ணி விடுங்க, குறைவான அமௌண்ட் எடுங்க, ஓகேவா? அப்படி நீங்கள் செய்கிறதுனால சூப்பராக ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து தான் உங்களோட ஸ்கின்னை பார்க்குறதுக்கு நல்லதாக காட்டுறதும் நல்லா இல்லாமல் காட்டுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்தது, ஓகேவா? ப்ராடக்ட் ஆனால் நல்ல ப்ராடக்ட்டு தான், அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் கிடைக்குது, எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.